வணக்கம் நேர்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய வார ராசி பலனை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் பூம் தத் புரு வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரு நேரடியாக சந்திக்கணும் அவரை நேரடியாக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய யோகங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் சார் நீங்க நேரடியா சந்திக்க முடியும் அந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சார நேரடியா சந்திக்கலாம் சார் கிட்ட பேசலாம் சார் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்கள் என்னென்னு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுல பல பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இந்த இந்த நம்ம வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார் இந்த வாரத்துக்கான சிறப்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதாவது பதினந்தாம் தேதி திங்கட்கிழமை வந்து சதுர்த்தி திதியாவும் வந்துட்டு இருக்குது சுப முகூர்த்தமாவும் வந்துட்டு இருக்குது சதுர்த்தி திதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனைக்கு சதுர்த்தி திதி வந்து நன்மையானதாக இருந்துகிட்ருக்கு அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து சாதுரியமான செயல்பாடுகள் இருக்கணும் இல்லையா அந்த சாதுரியமான ஒரு சூட்சமமான செயல்பாடுகளை கையாளக்கூடிய ஒரு திறமையை அடிக்கடி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சதுர்த்தி திதிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அந்த சதுர்த்தி திதி நாளைக்கு திங்கட்கிழமை இருந்துகிட்ருக்குது சுபமுகூர்த்தம் நாளாவது இருந்துகிட்டு இருக்கிறது நல்லது அதே மாதிரி பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியாக இருந்துகிட்ருக்குது இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் மனசில் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வயிற்று உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சஷ்டி திதி எப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவும் மிகப்பெரிய வல்லமை உள்ளதாகவும் சஷ்டி திதியில் நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மிக சீக்கிரமே மிக வல்லமையோடு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளன்று நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய பாலகன் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பும் அதே வகையில் மிகப்பெரிய ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய வழிபாடாக இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த வாரத்துக்கான சிறப்பான நாட்கள் என்னென்ன அந்த சிறப்பான நாட்களில் எப்படி வழிபாடு பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெளிவா வந்து சொல்லிட்டீங்க ஸோ இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கான பலன்களை கேட்குறதுக்காக பல பேர் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க ஸோ மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எதை தொட்டாலும் லாபம் கிடைக்கக்கூடிய தொட்டது தொடங்கும் என்று சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகக்கூடிய உங்களுடைய அடிமனசில் நினைச்ச ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய புது காரியம் அப்படிங்கிறத விட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வல்லமையான ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது வல்லமைகளும் வாய்ப்புகளும் சுபகாரியங்களும் நிறைந்த இந்த வார வாரத்தில் பகல் பொழுதில் பசும் தையை தானம் செய்வது நல்லதாக இருக்கும் தொட்டதெல்லாம் வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எது செஞ்சாலும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எது செஞ்சாலும் நன்மையாகவே இந்த வாரத்துக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நடக்கிற சுபகாரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் கவனம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துகிட்டு உங்களுடைய பேச்சுக்களில் வந்து குறிப்பாக உறவு முறையில் பேசக்கூடிய பேச்சுக்களில் மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் பாக்கிய இருந்தாலும் தன தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதமான வகையில் பாக்கியங்கள் பண வரவுகள் வந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் அந்யோன்யமும் அதே சமயத்தில் குதூகலமும் அதை கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கும் மேலான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அடிக்கடி இருந்துகிட்டு நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய இந்த வாரத்தில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பொதுவாகவே வந்து குடும்பம்னாலே வந்து நாலு விஷயங்கள் பேசுவாங்க நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக அமையலாம் இல்லை நெகட்டிவாகவும் அமையலாம் பொதுவாகவே குடும்பம்னாலே நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க ஸோ இந்த வாரம் குறிப்பாக கொஞ்சம் மௌனமாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க அடுத்து மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்குது சார் தினராசியை பொறுத்தளவுக்கு இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நினைக்கும் பொழுது நம்ம வந்து ஏதாவது கஷ்டம் வருமானு நினைக்கலாம் ஆனால் புதன் பகவான் அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது பொழுது நட்டமில்லாத நன்மைகளையும் நிறைந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அதே புதன் பகவானோடு சுக்கர பகவானும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வல்லமையான வாய்ப்புகள் கடந்த காலங்களில் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து நீங்கள் அதே கஷ்டத்தை எதிர்த்து எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய அல்லது துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய அல்லது கஷ்டத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு புதன் மற்றும் வெள்ளி நாட்கள் உங்களுக்கு ஆதாயமான நாட்களாகவும் அனுகூலமான நாட்களாகவும் அரசு வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் நல்ல அமைப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது கஷ்டங்கள் இந்த வாரத்துல வந்தாலும் அதிர்ஷ்டமும் கூட சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்து கடகம் ராசிக்கு எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் கும்ப ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத விட சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சலசலப்புகள் தானாகவே விலகும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கணவனை பற்றி மனைவியும் மனைவியை பற்றி கணவனும் இருவருமே சேர்ந்து பிள்ளைகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வெகு சீக்கிரமே பலிதமாகும் ஆரம்பிக்கிற தொழிலில் அற்புதமான யோகங்களையும் அதற்கும் மேலான நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இருந்தாலும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த வாரம் ஏற்படுத்திக்கிறது நல்லது ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்து ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது மனம் கஷ்டப்படும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கீங்க அண்ட் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மந்திரமும் சொல்லி கொடுத்துருக்கீங்க அடுத்ததா சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு புதிய தொழில் அமையக்கூடியது அரசியலில் வந்து மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடியது அரசியலில் வந்து எண்ணி பார்க்க முடியாத உங்களுடைய மனசில் நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்களை சந்திக்கக்கூடியது மாற்றம் அப்படின்னா வந்து அதாவது நல்ல பதவியில் உள்ளவங்க அடிமட்ட நிலைமைக்கு வர்றது புதிய தொண்டனாக உள்ளவங்க கூட அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி அடிக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் அது நன்மையான விஷயங்களில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்ருக்கும் புது புது குழப்பங்கள் புது புது சிந்தனைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து பெரிய பெரிய வருமானங்கள் அல்லது பெரிய பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் குருவும் சனியும் சேர்ந்து கோடி யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் மூலமாகவே பண லாபமும் தன லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது குழப்பங்கள் இருந்தாலும் அதனால நன்மை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதிர்மறையான விஷயத்துல இருந்து தான் லாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது எப்படி நடக்கும்னா அவங்களுக்கு நடக்கும் பொழுதுதான் அவங்க அந்த விஷயத்தை உணர்வாங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கன்னி கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அதுவும் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வார

முடிஞ்சளவுக்கு கோதுமை தானம் செய்வது நல்லதா இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் வந்து நிறைவேறும் நீண்ட நாள் அடமானத்தில் இருந்த பொருட்களை வந்து மீட்டெடுக்கலாம் பெண்களுக்கான நியாயமான ஆசைகள் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நிறைஞ்ச வாரமாவே ராசிக்கு அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்துட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சர நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள நிறைகளை என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி சார சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கும் நீங்க எல்லாருமே எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவதா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க சார நேரடியா சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதாவது நல்ல நல்ல நிகழ்வுகளில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒற்றுமையான சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயசில் உள்ளவங்க அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாக கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட தவறுதலான உணர்வுகள் கூட அதில் உண்மையான நல்ல பண்பாடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய அடுத்தவர் இவளுடைய ஆலோசனை இல்லாமலேயே தனக்குத்தானே நல்ல பழக்கங்களையும் நல்ல பண்பாடுகளையும் குல வம்ச பெருமைகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கும் நல்ல நன்மைகள் நிறைந்த இந்த வாரத்தில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகத்தோடு இருப்பது நல்லது உழைப்புன்ற விஷயத்தில் வந்து உத்வேகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி குடும்பத்தில் கல்யாண வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பாக்கியமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்குது சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடியது அல்லது எதிர்ப்புக்கள் தவிடுபடி ஆகக்கூடியது அல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆகாத ஒருத்தர் வந்து மேலதிகாரியாக இருந்து அவர் உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் வந்து அவர் வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது எதிர்த்து பேச முடியாது இருந்தாலும் அவருக்கு வந்து இடமாற்றம் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு நிகழ்வுகளும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பகுத்து உணர்ந்து பாகுபாடு இல்லாமல் செயல்படக்கூடிய பக்குவம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் இந்த உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதிகமாக கையில் எடுத்தோம்னா பிழைப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் சமூகத்தில் மதிப்பு அப்படிங்கிற விஷயமும் கிடைக்கிதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சோ வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த மாதிரி கிடைச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட இந்த வாரம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அந்த புதன் பகவானோடு நட்பு கிரகமாகிய சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அதைவிட சிறப்பு தன வரவு பண வரவு அதிகரிக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட வகையிலே நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டிகள் ஓரளவு குறையும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உறுதியான தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மிகுந்த இந்த வாரத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டமே பார்த்தீங்களா சார் நான் முதலீடு போட்டிருக்கேன் இல்லை வந்து காசு யார்கிட்டயே கொடுத்துருக்கேன் வியாபாரத்தில் போட்டிருக்கேன் அது திரும்ப வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரும் பாடாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மகர ராசிக்கு எப்படி இருக்குது சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதனும் சுக்கரனும் சேர்ந்து புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பெரிய பெரிய சுகமான நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சாதகமான சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே அமையும் அதே மாதிரி அதே புதனோடு குரு பகவானும் சேர்ந்து சனி பகவானும் சேர்ந்து அற்புதமான சிறப்பு அதாவது இந்த வாரம் வாங்கக்கூடிய சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகமானதாக அமையக்கூடிய வண்டி யோகம் அமையும் பத்து வாங்கினாலும் அதுவும் யோகம் அமையும் அதே சமயத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சொத்து வாங்கினாலும் அந்த கடன் வெகு சீக்கிரமே அடையக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரத்தில் அமையும் நல் பாக்கியங்களும் நல்ல விஷயங்களும் நடந்தேறக்கூடிய இந்த வாரத்தில் அதிகபட்ச ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது நிறைய பேருக்கு வந்து ஆசைகள் என்னன்னா அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கணும் அடுத்தவங்க பார்த்து வியப்படையணும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செய்யணும் ஆசைப்படுவாங்க அந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சொத்து வாங்கினா அது லாபமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்பராசியை ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது ஏழரை செடி நடந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது குடும்பத்தில் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு உத்தியோகம் போகிறாரு பிஸ்னஸ் பண்ணுறாரு வியாபாரம் பண்ணுறாரு வருமானம் சம்பாடுற சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத விட அம்மாவும் சேர்ந்து உத்தியோகமும் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு தொழில் செஞ்சுருந்தாங்கன்னு செஞ்சுருந்தாங்குவீங்களே அந்த வருமானம் இரட்டிப்பாகும் இல்லையா அந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து அதிகபட்சமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் தொழில் இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பெண்கள் சார்ந்த சிறுந்தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம் ஊதுபத்தி ஊறுகாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேர்களுக்குமே உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கை நிறைய புழங்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சிறு தொழில் செஞ்சா கூட குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய சிறு தொழில கூட நல்ல லாபம் இருக்கும் சொல்லியிருக்கீங்க என்னதான் லாபங்கள் இருந்தாலும் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க அடுத்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் அதிகரிக்கும் விரயமுங்கிறது எப்படி பார்த்தாலும் விரயம்தான் வீட்டில் இருக்கிற அரிசியை எடுத்து உலையில் போட்டு சாப்பிட்டாலும் அதுவும் விரயம் தான் ஆனால் சுப விரயமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிறது அல்லது தோட்டம் வாங்கிறது அல்லது பூமி வாங்கிறது அல்லது வீட்டு மனை வாங்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல காரியங்கள் இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அதற்காக சுப விரயமும் ஏற்படும் அதற்காக அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்கக்கூடிய சூழலும் ஏற்படும் கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் அந்த கடனை வாங்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கும் வாங்குகிற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் சாதகமாகவே அமையும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு மனசில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடும் விருப்பமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது வியாழக்கிழமை நாளில் ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ரொம்ப அருமையாக எங்களுக்கு சொல்லிட்டீங்க ஒரு பொதுவான கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் கரிநாள் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கரிநாளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவாகவே கரிநாள் அப்படிங்கிற நாளில் வந்து சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அதே மாதிரி சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது அதற்கான முடிவு எடுக்கிறது அந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறத வந்து கரிநாளில் ஆரம்பித்தோம்னா அதில் வந்து தடங்கள் ஏற்படுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எந்த சாஸ்திரம் கரிநாள் ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வலிமையாக இருந்ததுன்னு வைங்களேன் உதாரணமாக திருமணம் அப்படிங்கிற சுபகாரியத்தை பேசும்பொழுது அந்த திருமணத்திற்கான கலஸ்திரத்திற்கான குடும்ப அமைப்புக்கான தாம்பத்தியத்திற்கான அந்த அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தது அப்படின்னா அவங்க கரினால் பார்க்க வேண்டியதில்லை உங்களுடைய ஜாதகம் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வல்லமை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதோ எந்த இடத்துல வந்து குறைவாக இருந்துகிட்டு இருக்குதோ எந்த இடத்துல எந்த கிரகம் வந்து நமக்கு வந்து நன்மை செய்ய முடியாத அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரியான நாள் பார்த்து கரி நாளாக இருந்தாலும் சரி நல்ல நாளாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனித்து செய்யணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது யார் ஒருவர் ஜாதகம் வலிமையாக இருந்துட்டு இருக்குதோ அவங்க வந்து இந்த கரி பார்க்க வேண்டியதில்லை சுருக்கமாகவே கரி சம்பந்தப்பட்ட நாட்களில் வந்து சுபகாரிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குதோ நம்ம ஜாதகத்தில் வந்து நமக்கு எந்த மாதிரி அமைப்புக்கும் தெரியாமல் இருந்தால் கூட நல்ல காரியங்களை கரிநாளில் ஆரம்பிக்காமல் இருந்தால் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி ஆரம்பித்தாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா முயற்சிங்கிறது மனுஷனுக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால் வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் இந்த கரிநாள் சம்மந்தப்பட்ட அஷ்டமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவாவது கவனிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது இந்த கரி நாளாகவே இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாகவே இல்லாவிட்டாலும் சரி பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த நல்ல காரியத்திற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கரிநாளாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி ஆகாத நேரமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான காலங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு நாளுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் என்னதான் ஜாதகத்தில் வந்து நன்மை இருந்தாலும் இல்லனாலும் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்ச ரொம்ப நன்மையா இருக்கும் அண்ட் பொதுவாவே பாத்தீங்கன்னா கரீனால சுப காரியத்துக்கான பேச்சு எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அருமையா சொல்லி சார் அடுத்த ஒரு கேள்வி இருக்கு சார் பொதுவாக பாத்தீங்கன்னா கண்ணாடி வீட்டுல எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வாசலோ இல்ல கடையினுடைய வாசலோ அதாவது நுழைவாயில கண்ணாடி வச்சாக்கா அது நல்லது திருஷ்டி கழியும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க பட் கண்ணாடி எங்க வைக்கணும் இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க பொதுவாக முகம் பார்க்கும் கண்ணாடி என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி வந்து ஒரு மனுஷனுடைய அகத்தையும் பார்க்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நிறைய பேர் தெரியுறதில்லை அந்த மாதிரி கண்ணாடியை வந்து வீட்டில் வந்து நம்ம முகம் பார்க்கறதுக்காக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத விட நிலை கண்ணாடி அப்படிங்கிறத விட பொதுவான ஒரு கண்ணாடியை வீட்டினுடைய முகப்பு வாயிலில் வைக்கிறது நல்லது அந்த முகப்பு வாயிலில் கூட வர்றவங்களுடைய முகம் தெரிகிற மாதிரி இருக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து கண்ணாடி மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து அதாவது கண்ணாடி முகத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு மேலே மாட்டியிருப்பாங்க ஸ்லாப்புக்கு மேலே மாட்டியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க வர்றவங்களுடைய முகம் தெரிகிற அளவுக்கு ஒரு நிலை கண்ணாடி வீட்டினுடைய முகப்பில் மாட்டியிருக்கிறது நல்லது அப்படி வீட்டினுடைய முகப்பில் மாட்ட முடியாமல் இருந்தால் கூட அந்த முதல் அறையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்ணாடி கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து ஒரு பெரிய உருவத்தில் இருக்கிறது நல்லது எதனால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் உங்களுடைய வீட்டுக்கு வாராருன்னு வைங்களே அவர் பசியோடு இருக்கலாம் அல்லது தண்ணி தாகத்தோடு இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருளை பார்த்து ஏக்கப்படக்கூடிய சூழலில் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீடு சொந்த வீடாக இருந்து அது அம்சமாக இருந்தது அப்படின்னா அந்த இவ்வளவு நல்ல அம்சமான வீட்டில் குடியிருக்கிறாங்கிற ஒரு ஆதங்கம் வந்துகிட்டு இருக்கலாம் இதுவெல்லாம் அவரைக்கும் தெரியாமல் அவரையும் அறியாமல் இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் ஏக்கம் வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு துரதிர்ஷ்ட வசமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அவர் வந்து இந்த கண்ணாடி இருந்து கண்ணாடியில் அவர் முகத்தை பார்த்தாருன்னு வையுங்களேன் எந்த ஒரு மனுஷாலும் நம்ம அழகாக இருந்தாலும் அழகாக இல்லாவிட்டாலும் நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு நாமே அழகு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசில் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த பார்வையில் இருக்கக்கூடிய அந்த திஷ்ட்டியோ அந்த ஏக்கமோ இந்த வீட்டை பாதிக்காதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் கண்ணாடி அப்படிங்கிறது வந்து நிலை கண்ணாடியாக உங்களுடைய வீட்டில் வந்து பெரிய கண்ணாடியாக அளவாக முகம் மட்டும் மாதிரி இருந்துட்டு கொடுக்காதுங்க ஏன்னா ஒருவர் வந்து நாலு அடியில் இருப்பார் ஒருவர் ஆறு அடியில் இருப்பார் ஒரு சின்ன குழந்தைகளாக வந்து போய் இரண்டு அடியில் இருக்கலாம் அதனால் எல்லோருடைய அந்த முகமும் தெரிகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக உங்களுடைய வீட்டில் மாற்றுறது நல்லது வீட்டில் கண்ணாடி மாட்டுவதை விட அது வந்து அந்த கண்ணாடியை அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா குழந்தைகளோ அல்லது நீங்களோ வீட்டை வந்து சுத்தப்படுத்தும் பொழுதோ தெரியாமல் கால் பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சதுன்னு வைங்களேன் கண்ணாடி மாட்டுவதை விட அந்த கண்ணாடி உடையக்கூடிய நாள் அல்லது நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கெடுதல் இருக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் கைப்பட்டாலும் கால் பட்டாலும் கந்திஷ்டி பட்டாலும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணாடியை வந்து நிலையாக ஃபிட் பண்ணணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் கண்ணாடி முக கண்ணாடி குறிப்பாக எதுக்காக வந்து வாசலில் மாற்றுறாங்க அது எந்த அளவில் மாற்றணும் என்ன ரீசன்காக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அதே மாதிரி பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் ரொம்ப ரொம்ப அருமையாக எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனுசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை சொன்னாங்க அப்புறம் பொதுவான நிறைய விஷயங்களை நமக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேரடியா சந்திக்கணும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க இதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா சந்திக்கலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நேரடியா வர முடியல போன் மூலமா தான் பேச முடியும்னா நிச்சயமா போன்

Thank you.